கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 5. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13. நாம் தேவனிடம் தொடர்ந்து ஜீவித்து மகிமையான முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் மாமிச சரீரத்தின் செய்கைகளை விற்று விலக வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நிபந்தனையாகும். மாம்ச இச்சைகளை முற்றிலும் அழித்து சிலுவையில் அறைந்து ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்வது ஜீவனை தரக்கூடியதாக இருக்கும். மாமிச இச்சைகளை வெறுத்து நம்முடைய மாமிச இச்சைகளான பலவீனங்களை எதிர்த்து நிற்பதையே அப்போஸ்தலன் மற்றொரு இடத்தில் போராட்டம் என்று கூறி மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் புரிகிறது என்கிறார். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியானது மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளும் போது தேவனுடைய பார்வையிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருந்து கிறிஸ்துவின் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவோம். கலாத்தியர் 5:19 என்பதே. ஆமென்.